ஹலோ வியூவர்ஸ், இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது கரெக்டாக ஒரு 7:30லேருந்து 7:40க்கு எம்எஸ் தோனி இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிட்டையர்ட் ஆக போகிறேன்ட்டு அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் லவ் சப்போர்ட் த்ரோ ஃப்ரம் 1929 ஹார்ஸ் கன்சிடர் மீ அஸ் எ ரிட்டையர்ட். அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காரு. 10 நிமிஷம் இல்லை, 3 நிமிஷம் தான், சாரி. ஸோ தோனி ரிட்டையர்ட் ஆக போகிறான்னு கேட்கும்போதே ஒரு சங்கட்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 2004லேருந்து தோனி ஃபேனாக இருந்தவங்களுக்கு தெரியும், 2007-2011 வேர்ல்டு கப் அடித்தாரு. ஸோ இப்போ அவர் இன்டர்நேஷ்னல் மேட்ச், அதுவும் ப்ளூ ஜெர்சியில் ஆட மாட்டான்னு கேட்கும்போதே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. என்னதான் ஒரு வருஷத்துக்கு மேலே அவரை ப்ளூ ஜெர்சியில் பார்க்கலனாலும், இப்போ தோனி ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்ட்டு அப்படிங்கிற ஒரு நியூஸை கேட்கும்போதே ஒரு மாதிரி ஆகுது. இது வந்து ஒரு உண்மையான தோனி ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஃபீல் வரும். ஸோ தோனி ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான நியூஸ். எம்எஸ் தோனி லாஸ்ட்டாக 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் தான் ஆடினார். ஸோ அதுக்கப்புறம் ஆடுவார்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, டீம்லேயே அவர் வந்து கரெக்டாக எடுக்கலை. ஸோ 2021 வேர்ல்டு கப்பில் ஆடுவார்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. 2020 வேர்ல்டு கப்பு நடந்திருந்தால் கண்டிப்பாக ஆடியிருப்பாருந்தான் எல்லோரும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஆடுவார் 2020 இருந்திருந்தால். பட் அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. 2020 ஐபிஎல்லை வச்சு 2020 வேர்ல்டு கப் கண்டிப்பாக ஆடியிருப்பார். பட் இப்போ வந்து 2021க்காம் இந்த வேர்ல்டு கப்பை மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் தோனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பல கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு ஏமாற்றம் அடையதாக. ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப சோகமான செய்தி இந்த இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் எப்போ டிபிட் ஆனார்னு பார்த்தீங்கன்னா 2004 ஓடிஐ டிபெட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் 2004, டெஸ்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2014. டெஸ்ட்டிலேருந்து 2013 அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனாலும் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்தே ரிட்டையர்ட் ஆகிறேங்கிற நியூஸை கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ ஒரு வருத்தமான நியூஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக 2021-22 ஆறுக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு சிஎஸ்கே சிஇஓ சொல்லியிருந்தாங்க. பட் அவரை ப்ளூ ஜெர்சிலாம் பார்க்க முடியாங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ அவ்வளோ பெரிய தோனி ஃபேனாக இருந்தேன் நான். பட் இப்போது தோனி இல்லாமல் எப்படி மேட்சஸ் பார்ப்பேன் அப்படிங்கிறத டவுட்டு தான். 2007 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், 2011 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், 2013 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும். ஸோ இதுலேயும் என்ன பெருமைனா, தோனி ஃபேனாக இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரே கேப்டன் தான் இவர், 3 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருந்த ஒரே கேப்டன். ஸோ தோனி ரிட்டையர்ட் ஆகிறன்ட்டு அவரே அஃபீஷியலாக இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போஸ்ட் போட்டதே இல்லை. இப்போ ரீசெண்டாக போட்ட போஸ்ட்டு தான் அவர் ஸ்டார்டிங்லேருந்து யுவராஜிங்லேருந்து, ஸோ யார் யார் கிட்ட இருந்தோம் அந்த வீடியோலாம் ஒரு மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருந்தார், ஒரு 4 மினிட்ஸ் வீடியோ. ஸோ அதுக்கு அவரோட வைஃப் சாக்ஷி சிங் தோனியும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஹார்ட்டும் ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு இதுவும் தெரிஞ்சிருந்தாங்க. ஸோ தோனி இல்லாமல் ஒரு கிரிக்கெட் எப்படி நீ இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ இது வரைக்கும் எல்லாம் நம்பிட்டு இருந்தோம் தோனி கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவாருன்ட்டு. ஸோ கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இதாக இருந்துச்சு. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது அஃபீஷியலாக இருக்கக்கூடாது. பட் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், அனௌன்ஸ் பண்ணது கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு வந்து ஏமாற்றம் அளிக்கிறது. நன்றி. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம்.